மக்களே, காலி பத்தி ஒரு சின்ன அறிமுகம். காலி சொன்ன மாதிரி முத முதல்ல ஒரு ஆல் ஆக்ஷன் பிளேயருங்க. அவரு எல்லா பொசிஷனும் ஆடுவாரு, உடம்பு ஃபுல்லா மண்ணா இருக்கும், உயிரை கொடுத்து விளையாடுவாரு. நேதாஜி விளையாடுறாரு சென்னையில. யாருடா அந்த பையன் இப்படி விளையாடுறாருன்னு நான் அசத்து பார்த்தேன். நானும் இப்பதான் சென்னைக்கு வந்திருந்தேன், ஜேர்னலிஸ்டா சென்னையில கெரியர் ஆரம்பிச்சிருந்தேன். முத முதல்ல பார்த்த பிளேயர்ஸ்ல ஒருத்தர் வந்து காசி. அதுக்கப்புறம் சிறப்பா வேற வேற இடங்கள்லாம் போனாரு. மஹிந்திரா வினிட்டில் விளையாண்டாரு, மோமடன் ஸ்போர்ட்டிங் விளையாடிருக்காரு, அப்புறம் சல்கோக்கர் விளையாடிருக்காரு, ஏர் இந்தியாவில் விளையாடிருக்காரு, மும்பை, கோவா, கல்கட்டா, அதுக்கப்புறம் சென்னை லீக்ஸ்ல விளையாடிருக்காரு. அப்புறம் 7 முறை சந்தோஷ் டிராஃபி விளையாடிருக்காரு காலி. அப்புறம் பிளேயிங் கெரியர் முடிஞ்ச உடனே எனக்கு நிச்சயமா கோச் ஆவாருன்னு தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்லவர். ஐ வாஸ் நாட் சர்ப்ரைஸ் வென் ஹி பிகேம் கோச். இப்ப வந்து சென்னையினோட ரிசர்வ் டீம் கோச்சா இருக்காரு. ஏற்கனவே ஒரு 4-5 டீம் தான் கோச் பண்ணிட்டாரு. எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அது இந்த போஸ்டர் போட்ட இன்ஸ்டா போஸ்ட் நீங்க பாப்புலர் தெரியும், ஆனா அந்த இன்ஸ்டா போஸ்டர் அதெல்லாம் போன வேகம் இருக்கு பாருங்க. உலகம் ஃபுல்லா போயிடுச்சு நினைக்கிறேன். அதாவது காயல் பட்டினத்தை சேர்ந்தவங்க உலகம் ஃபுல்லா இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் அவங்க எல்லாத்தையும் போயிட்டு. கண்டிப்பா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுட்பால்னா கண்டிப்பா ஸ்டாரா இருக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர்ல ஃபுட்பால்னா ஃபுட்பால் பிளேயரா இருந்தா. பயங்கர பிளசன்ட் சர்ப்ரைஸ் காலி. உங்களை வார வாரம் கூப்பிட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். எங்க இன்ஸ்டா பக்கமே வந்து இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். நேத்திக்கே வந்து ஒரு 50-70 ஃபாலோவர்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களால உங்க புண்ணியத்துல. அந்த அளவுக்கு வந்து காயல்பட்டின மக்கள் வந்து நீங்க வரப்போறத ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தக்கா இருக்கா வீடியோ? ஹலோ ஹலோ காலி. ஓகே ஓகே, ஸோ தேங்க்யூ. அதாவது உங்களால எங்களுக்கு வந்து நீங்க கேக்குது கேக்குது நீங்க ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு வந்து உங்களால எங்களுக்கு நன்மை வந்து சென்றேன். அவ்வளவு பேர் அதிகமா இருக்காங்க ஃபாலோவர்ஸ். அண்ட் இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேங்கிங் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கனெக்ஷன்ல ஸ்லைட்டா ஒரு இஷ்யூ இருக்கு. எங்க ஊர்ல ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், அது வந்து ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் 50 வருஷம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து 6th, 5th, 4th எல்லாம் படிக்கும் போது அதுல வந்து நிறைய டீம்ஸ் விளையாடி இருக்கு. இப்ப சென்னை எடுத்துக்கிட்டா நேதாஜி, கஸ்டம்ஸ், இந்தியன் பேங்க், அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆல்மோஸ்ட், அதுக்கப்புறம் இது ஆல் இந்தியா டோர்னமெண்ட் சரியா. கேரளாவில் கேசிபி, டைட்டானியம், எல்லா டீம் விளையாடிருக்கு. நம்ம அந்த டைமில் வந்து நம்ம வந்து பால் பாய் இருந்திருக்கேன். 4th, 5th, 6th படிக்கும்போது பால் பாய் இருந்திருக்கேன். அப்போ அதில் வந்து பார்க்கும்போது அது அந்த அந்த மேட்சஸ்லாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு இதுதான், நம்மளும் இதேமாதிரி ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், நம்மளும் விளாடணும் இதே மாதிரி. அந்த ஒரு இதில் தான் வந்து நம்ம ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் கண்டிப்பாக. ப்ளஸ் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த யங் செட்டில் 6th, 7th படிக்கும்போது சொல்லித்தரதுக்க வேண்டி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதில் ஒரு சதக் பாயின் ஒரு ஆள் இருக்காப்புல, நம்ம காயல்பட்டினம் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் வந்து சதக் பாயின் ஒரு ஆள் இருக்காரு. அவங்க வந்து நம்மளுக்கு கோச்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பி அல்தாஃப்னு ஒரு ஆள், அவங்க வந்து லேட் ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க, அவர் நம்ம கோச்சாக இருந்தாங்க. உண்மையில் நம்ம வந்து ஃபுட்பாலில் அந்த பேசிக் கிராஸ் ரூட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேசிக் கிராஸ் ரூட் வந்து நமக்கு நல்லா டெவலப் பண்ணது அவங்கள வச்சு தான். இந்த தருணத்தில் அவங்களுக்கு 2 பேருக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நானே வந்து ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் எல்லாருமே ஒரு நம்ம ஒரு லெவல் போனதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதை சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அது நமக்கு ஒரு 5 பேர் டிஸ்கரேஜ் பண்ணாலும் நமக்கு 100 பேர் சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம அதை தான் பார்க்கணும். நம்ம 5 பேர் டிஸ்கரேஜ் பண்ணதை பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த அதனால் நமக்கு அது ஒரு நல்ல ஒரு பூஸ்டாக இருந்துச்சு.
நம்ம ஃப்ரீயா நம்ம இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண முடிஞ்சது. அதனால காலி நானும் வந்து உங்க ஊர் டோர்னமெண்ட் பாத்திருக்கேன், மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில. என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அப்ப லப்பை சார் இருந்தாரு, அவர் இருக்காரு அப்போ? இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அம்மா அப்புறம் செக்ரட்டரி செக்ரட்டரி சார் ஒருத்தர், அவர் பேர் மறந்துச்சு இருக்கு, அவர் அவங்க எல்லாம். ஆமா, செக்ரட்டரி பல்லாங்கில பேர் இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப வந்து அப்துல் கான் ஏனா கக்கா இருக்காங்க, அவங்க மகன் தான். கொஞ்சம் நம்ம இங்கிலாந்துல பாப்போம், ஃபேன்ஸ் ஆர்கியூ பண்ணிப்பாங்களே, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சாக்கோ, அதெல்லாம் இருக்கா கொஞ்சம்? ஆமா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆடியன்ஸ் வரும். பிளஸ் என்ன, நம்ம ஊரை வந்து ஃபோல் பண்ற டீம் பிடிக்காது. அது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல டிசிப்ளின் டீசென்ட் ஆட்டு பண்ண நல்ல, அவங்க வந்து நல்ல என்கரேஜ் பண்ணுவாங்க, நம்ம ஊர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊரை ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களை வந்து ஃபோல் பண்ற டீம் பிடிக்காது. இப்போ நான் எங்க டீமே ஹோம் டீமே ஃபோல் பண்ணா கூட ஹோம் டீம் அகேன்ஸ்ட் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஃபுட்பால் தான் பிடிக்கும், டிசிப்ளினான ஃபுட்பால் தான் பிடிக்கும் அவங்களுக்கு. அது ஒரு நல்ல ஒரு இதுதான். இருக்கா காலி, எப்ப பார்த்தாலும் கண்டிப்பா இருக்குது. அதாவது இன்னும் இப்பவும் கூட நம்ம ஏதாவது ஒரு ஹீரோ ஹீரோ கப் நடந்தாலோ, இல்ல சாம்பியன்ஸ் லீக் நடந்தாலோ, இல்ல வேர்ல்டு கப் நடந்தாலும் நம்ம கிரவுண்ட்லயே வந்து ப்ரொஜெக்டர் போட்டு பார்ப்பாங்க. பிளஸ் ஐஎஸ்எல் ஃபைனல் இதெல்லாம் வந்து நம்ம கிரவுண்ட்லயோ இல்ல யாரும் வீட்லயாவது ப்ரொஜெக்டர் போட்டு பாக்குறாங்க. இன்னும் பாக்குறாங்க ஊர்ல நிறைய இடத்துல. ஆமா, நம்ம ஊர்ல எல்லாரும் பாக்குறோம். பிளஸ் நம்ம இந்த டோர்னமெண்ட் ஸ்பெஷல், இந்த டோர்னமெண்ட் சொல்ல போனா இந்த ஆல் இந்தியா டோர்னமெண்ட் நம்ம கால் பண்ணுறது இல்லை, அது வந்து எந்த கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஓனாக நம்ம ஊர் மக்கள் பண்ணுறாங்க. அது அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். அதுவும் அந்த யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வந்து முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி, முதலமைச்சர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி எல்லாமே வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஆமா, எல்லாருமே வந்திருக்காங்க. ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி எல்லாருமே வந்திருக்காங்க நம்ம நம்ம கிரவுண்டுக்கு. அவங்க சைன் பண்ண அந்த இதெல்லாம் பார்த்தேன், அவங்களோட அந்த புக் சைன் பண்ணுவாங்களா, அது எல்லாரோட விஷஸ் இருந்தது. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அப்பா நீங்க வந்து 45th ஆல் இந்தியா டிராபிக் ஏதோ வந்தீங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அது 2006-7 வந்தேன். ஆமா, அன்னைக்கு வந்ததுதான் எனக்கு வந்து காயல் பண்ணது மேல ஒரு காதல் எனக்கு வந்து. ஆமா ஆமா, கண்டிப்பா. ஏன்னா ஃபுட்பால ஃபாலோ பண்றவங்களோட பேசுறதே ஒரு மகிழ்ச்சி. அதுவும் உங்க ஊர்ல எல்லாத்தையும் பேசலாம். ஆமா, இல்ல நம்ம நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வந்து நல்ல ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுவோம். ஹீரோ ஸ்பெஷல் ஹீரோ ஹீரோ ஃபுட்பால் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க, இந்தியன் ஃபுட்பால் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபுட்பால் அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் அங்கே நடந்து முடியும் சொல்லிடுவாங்க, டிரான்ஸ்ஃபர் அவன் அந்த பிளேயர் ஆகிட்டான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அப்டேட்ல இருப்பாங்க எல்லாருமே. அப்புறம் காலி, இப்போ கொஞ்சம் ரீசெண்டா அந்த ஆசாத் ஆல் இந்தியா டோர்னமெண்ட் நடக்கிறது இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம், நம்ம ஆக்சுவலா நம்ம வந்து மே மாசம் தான் நடத்துவோம். எப்பவுமே மே மந்த் ஆஃப் மேல, இப்போ அந்த மந்த் ஆஃப் மேல வந்து நமக்கு அந்த நோம்பு வந்துடுது, ஃபாஸ்டிங் வந்துடுது. ஆமா, அந்த ஃபாஸ்டிங் கரெக்டா எப்பவுமே வருஷம் வருஷம் 10-10 நாள் முன்னாடி வரும். இப்போ கரெக்டா அந்த மே மாசம் வர்றதுனால நம்மளால நடத்த முடியல. நமக்கு அந்த மே மாசம் தான் வெக்கேஷன், அதனால எல்லாம் வருவாங்க, ஸ்கூல் ஹாலிடே எல்லாமே இருக்குதுல்ல. அதனால நம்ம மே மாசம் நடத்த முடியல. நமக்கு அநேகமா 2021 கண்டிப்பா நடக்க சான்சஸ் இருக்கு, அதே வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்த ஒரே ஆல் இந்தியா டோர்னமெண்ட் உங்கூர் டோர்னமெண்ட் தான். அந்த நீங்க வந்து திரும்பி ஆரம்பிக்கணும், எனக்கு வந்து திரும்பி அதை பார்க்கணும். உங்கூர் ரசிகர்களோட உட்காந்து ஒரு மேட்ச் வந்து நான் கண்டு கழிக்கணும், எனக்கு அதுக்கான வழி பண்ணுங்க நீங்க. கண்டிப்பா இல்ல, இப்ப வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரே டோர்னமெண்ட், இந்த ஒரு டோர்னமெண்ட் தான் கண்டிப்பா எங்களுக்கு நடத்துன்னு ஆசைதான். ஏன்னா நம்மளால அது வந்து விளாடணும், விளையாட்டு போயாச்சு, திரும்ப இப்போ அந்த அந்த மே மாசம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது நம்ம ஊர்ல. அது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி, எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி எல்லாருமே. அந்த அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஆமா ஆமா,
நீங்க வந்து உலகம் ஃபுல்லா உள்ள ஃபுட்பால ஃபாலோ பண்ணாலும் நீங்க நடத்துற டோர்னமெண்ட்டுக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. கண்டிப்பா 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 எல்லாருமே அதுல வந்து நம்ம அந்த 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 டைம்ல யாருமே அந்த யூகோ பிரஸ்டீஜ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே பெரிய கோடீஸ்வரர் இருப்பாங்க, அவங்க கூட வந்து கிரவுண்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதான் அந்த அந்த டோர்னமெண்ட் சக்சஸ். ஸ்பெஷல் நிறைய பேர் எல்லாருமே வந்து அந்த கிரவுண்ட்ல மார்க்கிங் பண்ணதுல நாங்க தான் மார்க்கிங் பண்ணுவோம். நாங்க மத்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாருமே தான், எல்லா எல்லா ஃபுட்பால் பிளேயர் இன்வால்வ்மெண்ட் அதுல இருக்கு கண்டிப்பா. அவரு சவுதி அரேபியால இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு மெசேஜ் வந்துடும். ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 8-9 வருஷமா அவ்வளவு நெருங்கிய தொடர்புல இருக்கும். ஆல் பிகாஸ் ஆஃப் ஃபுட்பால் அவரோட திருமணம் வந்து 2014 நடந்தது. காயல்பட்டு பயங்கர சப்போர்ட் தமிழ்நாடு ஃபுட்பால், இந்தியன் பேங்க் தான் அவருக்கு பிடிக்கிற டீம் வந்து இந்தியன் பேங்க் தமிழ்நாடு ஃபுட்பால். அவருக்கு சல்மான பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் ஃபுட்பாலுக்கும் பிடிக்காது. இந்தியன் ஃபுட்பால், தமிழ்நாடு ஃபுட்பால் அண்ட் இந்தியன் பேங்க் டை ஹார்ட் ஃபேன் அவன். ஸ்பெஷலி அதுக்கப்புறம் எல்லா ஃபுட்பால் எல்லா ஃபுட்பால் பிளேயருக்கும் நல்ல எல்லா ஃபுட்பால் பிளேயருக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணுவாப்ல அவர். ஆமாம், அதாவது எப்ப பாரு நம்ம தமிழ்நாடு ஃபுட்பாலே நினைச்சு பாரு. நான் கேப்பேன், நீங்க சவுதியில வேலைக்கு எல்லாம் போடுவீங்களா? அப்புறம் நான் சென்னையில கவர் பண்றேன், கவர் பண்ணிட்டு வரப்போதே போன் அடிச்சு சார் நீ என்னாச்சு சார், மேட்ச் என்னாச்சு, யாரு கோவிச்சாரு. அவரோட பேஷன் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி இருக்காங்க தமிழ்நாடு ஃபுட்பாலுக்கு ஃபேன்ஸ். கண்டிப்பா உண்மையிலே இந்த ஃபேன்ஸ்க்காகவே நம்ம ஊர்ல இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இல்ல. உண்மையிலே நம்ம ஊர்ல வந்து முன்னாடி விட ஃபுட்பால் நல்லா டெவலப் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல. இப்ப கூட இப்போ ரீசெண்டா இப்ப அகமது சாவின் ஒரு பிளேயர் வந்து நம்ம சென்னை சிட்டி சைன் பண்ணிருக்காங்க. அதாவது நான் உண்மையில நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நமக்கு முன்னாடி யாரு போல நமக்கு பின்னாடி யாருமே வரலையே அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம ஊர்ல சப் ஜூனியர் ஸ்டேட்லாம் நிறைய பேர் ஆடிருக்காங்க. அந்த ப்ரொஃபஷனலாக சந்தோஷ் ட்ராஃபி, அந்த கண்டினியூவா விளாடுறது, சந்தோஷ் கன்சிஸ்டன்ட்டாக விளாடுறது, அதுக்கப்புறம் ஐ லீக் விளாடுறது நம்ம ஊர்ல வேற யாருமே இல்லை. உண்மையில நம்ம வந்து உண்மையில அது ஒரு ஃபீல் பண்ணேன், நம்ம ஊர்ல யாருமே வரலையே அப்படின்னு சொல்லும்போது. அகமது சாஹிப் இப்போ வந்து இந்தியன் பேங்க் விளாட்னா இந்தியன் பேங்க்ல இருந்து அவங்க வந்து டைட்டில் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ சென்னை சிட்டியில சந்தோஷ் ட்ராஃபி 2 வருஷம் கண்டிப்பாக விளாடுனா இப்போ சென்னை சிட்டியில சான்ஸ் கிடைச்சி சென்னை சிட்டி விளாடிருக்காங்க. உண்மையில சென்னை சிட்டி வந்து உண்மையில தமிழ்நாடு பிள்ளை நல்லா என்கரேஜ் பண்றாங்க. உண்மையில நான்லாம் வந்து கஷ்டமா போனோம், உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து முன்னாடி போற பிள்ளைலாம் ரொம்ப கஷ்டமா போவாங்க போறது. இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு சென்னை சிட்டி வந்ததுனால. ஒரு தமிழ்நாடு பிள்ளை நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? கஸ்டம்ஸ்ல இருக்காரு, மதுரைக்காரரு. அப்புறம் துளசி கூட வந்திருந்தாரு நம்ம ஐசிஎஃப் கோச். கண்டிப்பா துளசி கோச் வந்து உண்மையில துளசி கோச் நிறைய கத்துக்கிறேன். அதாவது அவரோட டாக்டிக்கல் ஒர்க்லாம் பயங்கர ஒரு நல்ல ஒரு டாக்டிக்கல் இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கோச் துளசி கோச். அவர்கிட்ட நம்ம நிறைய கத்துக்கிறோம். நம்ம வந்து அவருக்கு கீழே 2 வருஷம் விளாடி இருக்கோம் சந்தோஷ் ட்ராஃபி. உண்மையில ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்டான கோச். நிறைய கோச்சஸ் பத்தி உங்களுக்கு கேட்கணும், துளசி மட்டும் இல்ல, நிறைய கோச்சஸ் பத்தி உங்களுக்கு கேள்வி இருக்கு கேட்கறதுக்கு. அப்புறம் ரெண்டே ரெண்டு கேள்வி ஊரை பத்தி, அதுக்கப்புறம் நம்ம உங்களோட கேரியர் கேட்போம். காயல்பட்டினத்துக்கு ஃபுட்பால் மேல இந்த ஒரு பற்று வரது என்ன காரணம், ஏதாவது ஹிஸ்டாரிக்கலா ரீசன்? அதாவது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சர்க்கிள், எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒரே ஒரு தான், அந்த பிகாஸ் ஆஃப் அந்த ஆல் இந்தியா டோர்னமெண்ட் தான். அந்த ஆல் இந்தியா டோர்னமெண்ட் நடத்துறதுல நமக்கு வந்து உண்மையில அது ஃபுட்பால் என்னென்ன தெரிஞ்சிருக்காது. நம்ம அது அதை அதை பார்த்து அது மூலமாக ஒரு ஆசை வந்தது, நம்ம ஃபுட்பால் பிளேயரை விளாடணும். ப்ளஸ் நம்ம ஊரில் ஒரு ஈவினிங் எப்பவுமே ஈவினிங் நமக்கு வந்து பிளேயர் 11 விளாடுறதுக்கு ஆள் இருப்பான். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டீம் இருக்கும். இப்போ இன்னைக்கு கூட ஈவினிங் கூட விளாடிட்டு தான் வரேன் நான் கிரௌண்டில்.
நம்ம ஊர்ல கிரிக்கெட் நல்ல விளையாடுவோம், வாலிபால் ஆடுவாங்க, ஆனா ஃபுட்பால் தான் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் விளையாடுவாங்க எல்லாருமே. பீச்ல போனா பீச்ல ஃபுட்பால், அதுக்கப்புறம் கேஎஸ்சின்னு கிளப் இருக்கு அங்கேயும் ஃபுட்பால் நடக்கும், நம்ம யூஎஸ்ல நம்ம ஃபுட்பால் நடக்கும், அதுக்கப்புறம் விஎம்எஸ் ஒரு அகாடமி, தனியாக ஒரு அகாடமி இருக்கு, எல்லா இடமும் ஃபுட்பால் நல்லா விளையாடிருப்பாங்க. எல்லா பீச்ல போனா ஃபுட்பால் தான் நடந்துட்டு இருக்கும். ஃபுட்பால் தான் பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்ட்மான இங்க இங்கே எல்லாமே எல்லாருமே ஃபுட்பால் ஆடுவாங்க. இங்க ஃபுட்பால் ஆட யாருமே கிடையாது. இந்த காயல் ஸ்போர்ட்ஸ் கிளப், யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருந்து அவங்க ரெண்டு பேரும் இந்த பஞ்சாயத்துலாம் இல்லையே, அந்த ரெண்டு ஃபேன்ஸ் கிடையில இந்த ஒரு சிலாம் இருக்கா? அதாவது ரெண்டு ஃபேன்ஸ், அதாவது பிளேயருக்குள்ள எந்த இதுமே இருக்காது எப்பவுமே. சம் எப்பமாவது எங்கேயாவது ஃபேன்ஸ் ஏதாவது அவங்க ஃபுட்பால் சம்மந்தமே இருக்காது, அவங்க வந்து அங்கே ஸ்டார்ட் பண்றது தான். இப்போ அந்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே குறைஞ்சி எல்லாமே குறைஞ்சிருக்கு. இப்போ எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருக்க ஆயிட்டாங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி வந்து, காயல் பண்றதுக்கு வந்து ஃபுட்பாலோட இவ்வளோ தொடர்பு இருந்தாலும் ஒரு இந்தியா சீனியர் இந்தியா விளையாடுற மாதிரி ஒரு பிளேயர் வரல, அது உங்களுக்கு வருத்தம் தானே காளி? நீங்க உங்களுக்கு வந்து அந்த வருத்தம் சீனியர் இந்தியன் டீமுக்கு விளையாட முடியல அப்படிங்கிற ஒரு? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு இருந்துச்சு. அதாவது நம்ம இத்தனை வருஷம் ஐடி விளையாடிட்டு அதை விளையாட முடியும் ஒரு வருத்தம் தான். பிளஸ் நமக்கு உண்மையில சொல்ல போனா எனக்கு அந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், நம்ம டேவிட் பூத் கோச் இருந்தார் மஹேந்திரால. நம்ம அந்த வருஷம் தான் 2010 செட் டவுன் ஆகுது டீமு. நம்ம அந்த வருஷம் நம்ம வந்து லாஸ்ட் 3 மேட்சஸ் தான் இருக்கு, நம்ம தான் டாப் 1ல இருக்கோம், நம்ம தான் 4 பாயிண்ட் லீட்ல இருக்கோம், 4 பாயிண்ட் லீட்ல இருக்கோம், டைட்டில் அடிக்கிறது நம்ம தான் அதிக வாய்ப்பு இருக்குது, 4 பாயிண்ட் இருக்கோம், இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு, 3 மேட்ச் ஹோம் மேட்ச் தான். அந்த வருஷம் நமக்கு எனக்கு ஒரு பாபு அவுட் தான் கோச் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. அந்த வருஷம் நம்ம ஃபுல்லாக எல்லா மேட்ச் கண்டிப்பாக விளையாட்டுருக்கேன் மெயின் லெவனில். நமக்கு அந்த வருஷம் சான்ஸ் உங்களுக்கு உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கோச் மூலமாக பேசியிருக்காங்க. அதாவது பாபு அவுட் கோச் எல்லா மேட்ச் பார்க்க வர்றதுனால, மும்பையில் எல்லா மேட்ச் வர்றதுனால, டேவிட் பூத் சொன்னதுனால ஜெய் உனக்கு பர்சனலாக பேசினாப்புல. அந்த டைமில் என்னாச்சு, எனக்கு கரெக்டாக இன்ஜுரி ஆச்சு, ஏசிஎல் சர்ஜரி இன்ஜுரி. அதே சேம் டைம் டீம் செட் டவுன் ஆச்சு. டீம் செட் டவுன் நம்ம டீம் டைட்டில் அடிக்கல. டீம் கோச் என்ன செஞ்சார், யார் யாருக்கெல்லாம் வந்து ஆஃபர் வரலையோ அவங்கள போட்டு ஆட வச்சாங்க. அந்த நம்ம 3 மேட்ச் கண்டிப்பாக 2 மேட்ச் லாஸ் பண்ணோம், டைட்டில் நமக்கு போச்சு. ஏன்னா டீம் செட் டவுன் ஆச்சு, நமக்கு டைட்டில் தேவையில்லை அந்த ஒரு இது கூட இருந்துக்கலாம். பிளேயருக்கு மற்ற பிளேயருக்கு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி ஆகுமே அப்படின்ட்டு அந்த டைம் நமக்கு சான்ஸ் கிடைச்சதுனால நினச்சி கண்டிப்பாக நமக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் நான் வந்து ஏசிஎல் சர்ஜரி ஆயிடுச்சு, எனக்கு ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் கிரவுண்டில் நீ ட்விஸ்ட் ஆச்சு, ஏசிஎல் லிகமெண்ட் டியர் ஆச்சு. ஆனா ஃபியூச்சர்ல வந்து நிறைய பிளேயர் வந்து இந்தியாவுக்கு விளையாடுறது வாய்ப்பு இருக்கு, அடுத்த ஜென்ரேஷன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎஸ்எல் வர்றாங்கல்ல, ஐஎஸ்எல் வர்றவங்களும் இந்தியா விளையாடுறவங்க பெரிய டிஃபரெண்ட் கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் தான். ஐ லீக் விளையாடுறோம் சரி, ஐஎஸ்எல் விளையாடுறோம் சரி, அந்த இந்தியா விளையாடுறோம் எல்லாமே ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் தான். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நிறைய பிளேயர்ஸ் இருக்கான், அந்த டைமிங் தான், அந்த டைமிங் அந்த லக் தான் முக்கியம் நமக்கு. மற்றபடி எல்லாருமே ஈக்குவல் ஸ்டாண்டர்ட், ஈக்குவல் பிளேயர் தான், எல்லாமே ஒன்னா தான் விளையாடுறாங்க, அது பெரிய டிஃபரன்ட் கிடையாது எனக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் துளசி சொல்றாரு 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிளேயர் உங்க ஏரியால இருந்தாரு, அவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. பேர் என்ன சொன்னீங்க? 100 சொல்றாரு, 100 MD அப்படிங்கிறாரு. நைனா வந்து உண்மையில சொல்ல போனா ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர் தான், நல்ல ஹார்ட் ஒர்க்கர். நம்ம சென்னை சாய் டீம்லலாம் இருந்தான், சென்னை சாயில வந்துட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் வந்தாப்புல, அதுக்கப்புறம் சென்னை யுனைடெட், சென்னை எஃப்சி அந்த டீம்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவன்லாம் இருந்தான். நல்ல ஒரு டிசிப்ளின் கை, நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவனும் அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரி ஆனதுனால தான் அதுக்கப்புறம் அந்த ஃபுட்பால் ஃபீல்டில் விட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த எஜுகேஷன் அண்ட் பிபிஎட் எம்பிஎட் படிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிருக்கான், டி லைசன்ஸ் முடிச்சிருக்கான் அவன் ஃபியூச்சர். அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிருக்கான், நல்ல லெவல்ல விளையாடி இருக்காரு.
அப்புறம் கோச்சாவும் இப்போ மேல வந்துகிட்டு இருக்காரு, காலையில எல்லாம் யூஸ் பண்ணீங்க, அதுவும் இந்த லாக்டவுன்ல வீட்டுல இருக்காரு, முடிஞ்ச வரைக்கும் அவரோட நாலேஜ்ல நீங்க கலந்துக்க முடியுங்க. இல்ல உண்மையில நான் வந்து உண்மையில பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரெடியா தான் இருக்கேன். ஆனா நான் பசங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் பண்றது எப்பவுமே என்னன்னா, எங்க போனா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும், உங்க ஒர்க் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க பிளஸ் டிசிப்ளினா இருங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி டிசிப்ளினா இருந்தா எல்லா கோச்சுமே உங்களை லைக் பண்ணுங்க. அருமை அருமை காலி, அழகா சொன்னீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க விளையாடும் போதே உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி பாத்துருக்கேன். அது டிஃபெண்டரா இருக்கும் போது ஒரு இட்டாலியன் டிஃபெண்டர் மாதிரி எல்லாரையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணி, பேக்லைன் மட்டும் இல்ல மிட்ஃபீல்டர் ஃபார்வர்ட்ஸ் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி நல்லா கம்யூனிகேட் பண்ணுவீங்க, நிறைய பேசுவீங்க கிரவுண்ட்ல. ஸோ அதனாலதான் சொன்னேன், நீங்க வந்து கோச்சிங் எடுத்ததுல வந்து சர்ப்ரைஸே இல்லை. அப்புறம் வந்து ஒரு கேள்வி கேட்டுருக்காரு கார்த்திக், ஒரு கேள்வி கேட்டுருக்காரு. என்ன அவன் கத்துக்கணுமோ அதை அவன் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் கத்துக்கிறான். பிளஸ் அந்த காலேஜ் போனதுக்கு அப்புறம் அவன் அந்த காம்படிஷன் அந்த ஃபீல்டில் இருக்கிறனால, காம்படிஷன் டைம்ல இருக்கனா அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பேசிக் விட்டுறாங்க. என்ன கிராஸ் ரூட்ல என்ன கத்துக்கணும் அதை விட்டுறாங்க. அவங்க வந்து ஃபிட்னஸ்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்றாங்க. ஃபிட்னஸ்ல அவங்க ஃபோக்கஸ் அதிகமாக பண்றதுனால அவங்களோட டெக்னிக் ரெண்டும் டவுனாக இருக்குது. நம்ம ஒரு நார்த் பிளேயருக்கும் நம்ம ஒரு சவுத் தமிழ்நாடு பிளேயருக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா அவன் டெக்னிக்ல நல்ல அதிகமாக இருக்கான். நம்ம கிட்ட டெக்னிக்கும் இருக்காங்க பிளேயர், ஆனால் நமக்கு அந்தளவு நிறைய பேர் இல்லை, கம்மியாக இருக்காங்க. ஒரு பத்து ஒரு லெவன் பிளேயர் இருக்கும்போது அதில் ஒரு ஆறு பிளேயர் அஞ்சு பேர் தான் டெக்னிக் நல்லா இருக்கான், மீதி அஞ்சு பிளேயர் டெக்னிக் கம்மியாக இருக்கு. பிகாஸ் ஆஃப் இதுக்கு ரீசன் வந்து என்ன சொல்ல போனால், இவன் வந்து டெக்னிக் கிராஸ் ரூட் லெவலில் அதிகமாக அவங்க டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதான் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், கிராஸ் ரூட்ல நல்ல ஒரு இது பண்ணால் போதும். உயர்ந்த இடத்துல இருக்காரு ஆமா. நம்மளா வெயில வாங்கிட்டு இருக்கும்போது அது மட்டும் கொஞ்சம் நல்ல கிளைமேட் இருக்கு. ஆமா. பிளஸ் இன்னொன்று, நம்ம வந்து எங்க நல்லா இருக்கட்டும், நல்ல மனுஷன் கண்டிப்பா. உண்மையில ஊட்டிலேயே நிறைய பிளேயர் இருக்காங்க, பிளஸ் அந்த சபீத், மோகன், பிரதீப் மோகன் ராஜ், உண்மை நல்ல நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க. அப்புறம் காலி வந்து துளசி கேட்டிருக்காங்க, துளசி ராமன் ஏசிஎலுக்கு அப்புறம் உங்களுக்கு கெரியர் எப்படி ஆச்சு, அது இன்ஜுரி சொன்னீங்க. ஆமா ஆமா, அது எப்படி கண்டினியூ பண்ணீங்க? அது ஒரு ஒரு அது சொல்ல போனால் நிறைய சொல்லிட்டே போகலாம், அதுக்கு அதுக்கே ஒரு டைம் எடுக்கும். ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு இது இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு மந்த்தும் ஒன்று ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் மந்த் இதான் பண்ணோம், செகண்ட் மந்த் இதான் பண்ணோம், தேர்ட் மந்த் இதான் பண்ணோம், ஃபோர்த் மந்த் இதான் பண்ணோம், அப்படி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் ஃபோர்த் மந்த் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் மந்தே பண்ணினா கண்டிப்பாக திரும்ப அதை இன்ஜுரி ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த ரீஹேபிலேஷன் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப கணேஷ் நம்ம பாண்டியன் இவங்களுக்கு வந்து இன்ஜுரி ப்ராப்ளம் இருக்கு, நீங்க மீட் பண்ண அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு பிரீஃபா ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா கணேஷ்க்கும் நம்ம பாண்டியனுக்கும், நம்ம சென்னையில சில இருக்காங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன அறிவு? உண்மையில பாண்டியனும் சரி கணேஷும் சரி உண்மையில நல்ல ஒரு பிளேயர், நல்ல குவாலிட்டி இருக்குது. கணேஷுங்கிற பிசிக், நான் கணேச வந்து அவன் புனே எஃப்சி அந்த யூத் டீம் இருக்கும், அந்த அண்டர் எயிட்டீன் டீம்ல இருந்தேன். அப்ப அவன் உண்மையில நல்ல ஒரு டிசிப்ளினான கை, நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர் தான் கணேஷ். அதுவே பாண்டியாவும் நல்ல ஒரு டிசிப்ளின், நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பிளேயர். இப்போ எங்களோட தான் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தான். ரெண்டு பேருக்கு நான் சொல்றேன்டா, இப்போ இன்ஜுரியும் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்டாங்க, எனக்கு தெரியும் ரெக்கவரி ஆகி விளையாடிட்டு இருக்காங்க.
நான் அவங்களுக்கு சொல்றது வந்து எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நீங்க வந்து நம்மளால முடியல என்ன இன்ஜுரி அந்த ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க அதுக்கு உண்டான ஒர்க் என்ன ஃபிசியோவை ஃபாலோ பண்ணி அதுக்கு இன்னும் உங்களுக்கு பெயின் இருந்தா ஃபுல் ரெக்கவரி ஆகிட்டு ஃபுல்லா இன்னும் ஸ்ட்ராங்கா கம்பேக்கா இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து கிரவுண்டுக்குள்ள வாங்க. அதான் சொல்ல வரேன். ரெண்டு பேர் இன்னும் நிறைய சொல்லலாம். அடுத்த சீசன் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா பாண்டியாவும் சரி பிளஸ் கணேசும் சரி அதுக்கப்புறம் சொல்ல போனா நம்ம எட்வின் சரி நல்ல இந்த வருஷம் நல்ல சீசன் நல்ல நல்ல ஒரு சீசன் தான் எட்வின்க்கு. எல்லாம் அவுட் ஸ்டாண்டிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தான் ஒரு கான்ஃபிடன்ட் விளாடமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் டாப் சான்ஸே இல்லை. உண்மையில அவுட் ஸ்டாண்டிங் விளாடலாம் எட்வின் எல்லா மேட்சுமே. தமிழ்நாட்டோட டார்லிங் ஆயிட்டாரு காலி. ஆமா எல்லாரும் எட்வின் எட்வின்ன்றாங்க. ஆமா ஆமா அதோட நல்லா விளையாடுறது மட்டும் ஃபேன்ஸோட கனெக்ட் ஆறாரு என்ஜாய் பண்ணி விளையாடுறாரு. கண்டிப்பா உண்மையிலே வந்து ஒரே சீசன்ல ஸ்ட்ரைட்டவே ஃபேன்ஸோட இதயத்துக்கு போயிட்டாரு. கண்டிப்பா நம்ம வந்து எட்வின் அந்த 2016 நாக்பூர் சந்தோஷ் சார் நம்மளோட இருந்தான். நம்ம ரூம் பக்கத்துல தான் எப்பவும் இருப்பான். அடிக்கடி வருவா நமக்கு. இன்னொரு விஷயம் கேட்கணும். உங்க ஊர்ல இருந்து உலகம் ஃபுல்லா பரவி இருக்காங்க. காயல் பண்ணத்தை சேர்ந்தவங்க நிறைய படிச்சு பல நாடுகள் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா? எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருக்காங்க மெயினா சொல்றீங்க? நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு நாலேஜ். அதாவது என்னன்னா நம்ம ஊர்ல நிறைய பேர் அந்த சப் ஜூனியர் ஸ்டேட் விளையாடுறாங்க. நான் வந்து அந்த சின்ன பையனா இருக்கும்போது சப் ஜூனியர் தமிழ்நாடு ஸ்டேட்ல விளையாடிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அபு காக்கா, அதுக்கப்புறம் காக்கான்னா அண்ணன் அர்த்தம் இங்க அபு அன்சாரி காக்கா, அதுக்கப்புறம் பசீர்ன்ற ஒரு பிளேயரு, பசீர்லாம் இந்தியன் பேங்க் கஸ்டம்ஸ் விளையாடுறாங்க சென்னையில. அதுக்கப்புறம் புகாரின் நேதாஜிலாம் விளையாடிருக்காங்க. புகாரி நம்ம சென்னை நேதாஜிலாம் விளையாடிருக்காங்க. இப்ப பேங்காங் விளையாடிருக்காங்க. இன்னும் வெட்டுனா அவங்க வந்து நல்ல பிளேயரா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சமீம் கரீம் இப்போ போஸ்டர்ல அப்பாயின்மெண்ட். இவங்க நம்ம வந்து என்னடா இந்த ஃபுட்பால்னால கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அது மேபி என்னுடைய ஏன் செட் வரைக்கும் தெரியாம இருந்துக்கலாம். ஏன்னா எனக்கு முன்னாடி யாருமே அந்த ப்ரொஃபஷனல் அப்பாயின்மெண்ட் வாங்காததுனால தெரியாம இருந்துக்கலாம். யாருமே ப்ரொஃபஷனலா போகாதனால தெரியாம இருந்துக்கலாம். எனக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஐ ஜாப் இருக்குது தெரிஞ்சிருக்கு. இப்ப உண்மையில அவங்க நல்ல கொஞ்சம் நல்ல அவங்களுக்கு ஒரு அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. எல்லாருமே தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஊர்ல இருந்து உலகம் பரவிட்டாங்க. ஆமா எந்தெந்த நாடுகள் பெரும்பாலும் காயம் பட்டது சேர்ந்தவங்க இருக்காங்க? ஏன்னா நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க. மத்த ஊரை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஒரு ஜெனரல் நாலேஜா இருப்பாங்க. காயம் பட்டினத்திலிருந்து எல்லா நாட்டிலும் இருக்காங்க தெரியல. எல்லா நாட்டிலும் இருக்காங்க. அதாவது ஆல்மோஸ்ட் சவுதி கல்ஃப் கண்ட்ரி எல்லாமே இருக்காங்க. சவுதி, கத்தர், துபாய், என்ன அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனா ஏசியா சொல்ல போனா குவைத். அதான் குவைத் கண்டிப்பா நீங்க எல்லாரும் திரும்பி வந்த உடனே மே மாசத்துல நீங்க இல்லன்னா கூட வேற ஒரு மாசம் நீங்க ஆரம்பிக்கணும். இன்ஸ்டால நீங்க சொல்லிக்கிட்டே இல்ல. ஆமா கண்டிப்பா இன்ஸ்டால நெக்ஸ்ட் 2021 ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை எதிர்பார்க்கறோம். அதுக்கப்புறம் பிளஸ் நம்ம இந்த ஐபிஎல் ISL மாதிரி நம்ம ஊர்ல அந்த KPL EFL எல்லாம் நடக்கும். யுனைடெட் ஃபுட்பால் லீக், காயல் பிரீமியர் லீக், அது நம்ம ஒரு 8 owners 10 owners வந்து டீம் எடுத்து பண்ணுவாங்க. அதுவும் அது எங்க ஊர் பிளேஸ் மட்டும் தான் விளாட முடியும். அது நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அதுவும் நல்ல ஒரு அந்த அந்த நம்ம ஊர் பிளேயருக்கு அது ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி அந்த பிளேயர் விளாட சான்சஸ் கிடைக்குது. வெரி குட். ஆமா சூப்பர் காலி. நீங்க எல்லாம் வந்து அதை முன்னின்று நடத்தணும். வந்து நீங்க சின்ன வயசுல அதுல நிறைய நீங்க கத்துக்கிட்டீங்க. அடுத்த ஜெனரேஷன் கத்துக்கிறதுக்கான வழி செய்யணும். மக்களே, காயல் பட்டினம் வந்து திருச்செந்தூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊரு, ரொம்ப அழகான ஊரு. நான் ரெண்டு முறை போயிருக்கேன், மறக்கவே முடியாது. ஃபுட்பால் பேஷன் மலப்புரம் எப்படியோ கேரளால அது மாதிரி சொல்லாங்க. தமிழ்நாட்டுல தூத்தூர், காயல்பட்டினம், நாசரேத், அதை பத்தியும் சொல்லணும். இந்த இந்த ஊர்லாம் வந்து ஃபுட்பாலுக்காகவே உள்ள ஊருங்க. ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. காலி இன்னைக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே சோசியல் மீடியாலாம் அப்படியே பரபரன்னு இருந்தது இன்ஸ்டாகிராம். ஆமா உண்மை, நம்ம ஊர் பசங்க நிறைய பேர் அந்த சோசியல் மீடியா அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஆமா கண்டிப்பா எல்லாத்துலயுமே அவங்க இருப்பாங்க. ஃபுட்பால் பிளேயர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. காயல்
காயல்பட்டின மக்களே உலகத்துல எங்க இருந்தாலும் உங்களோட அன்பு நன்றி உங்க அதாவது உங்க மாதிரி ஃபுட்பால் ஃபேன்ஸோட பேசுறதுக்கு எப்போதுமே மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் காலி வந்து மோகன் வந்து மோகன் ராஜ் வந்து உங்கள்ட்ட ரெண்டு மூணு கேள்வி கேட்க சொல்றாரு. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பூட்ஸ் மாதிரி அந்த அளவு நம்ம வந்து ஒரே சேம் தமிழ் பிளேயர்ஸ் உண்மையில நல்ல ஒரு ஒரே பேட்ச்னால நான் ராவன் ஒரே பேட்ச் பிரேம் அதுக்கப்புறம் மோகன் ராஜ் ஒன் இயர் ஜூனியர் மாதிரி தான் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்னா விளையாடும் போது எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூட்ஸ் மாதிரி ஒன்னா இன்னும் என்ஜாய் பண்ணி நாங்கள் நல்லா விளாடுவோம். அதாவது நம்ம வந்து ஃப்ரீயா விளாடலாம் இந்த கண்டிஷன் கடை இப்படிதான் விளாடணும் உண்மையில இந்த மாடர்ன் ஃபுட்பாலுக்கு அது உண்மையில ஒரு அது ஒரு முக்கியமான இதுதான் பிளேயருக்கு கண்டிஷன் போட்டா பிடிக்காது நீ இப்படிதான் விளாடணும் அப்படின்னு கிடையாது ஃப்ரீயா விளாடு ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடு ஆனா டீம் நம்ம டீம் ஜெயிக்கணும் அதான் முக்கியம் ரிசல்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அந்த உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து 2006 அந்த நாக்பூர் பார்க்க வந்தீங்க நம்ம அன்பார்ச்சுனேட்டா லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம கோல் வாங்கி தோத்தோம் நல்லா அடிச்சு டீம் நம்ம பெரிய பெரிய டீம் எல்லாம் தோக்கடிச்சோம் ஆமா எல்லா டீமும் அடிச்சிட்டு நம்ம கோவா டீம் தான் ஃபுல்லா ஐஎஸ்எஃப்ல ஆனாங்க அவங்க எல்லாம் டிரா பண்ணோம் பெங்கால வின் பண்ணோம் பஞ்சாப் வின் பண்ணோம் எல்லாத்தையும் வின் பண்ணி அன்பார்ச்சுனேட்டா தான் நம்ம வந்து தோத்தோம் நம்ம மகாராஷ்டிரா மேல ராபின் கோச் உண்மையில வந்து ஒரு நல்ல கோச் தான். அப்புறம் காலி வந்து மோகன் என்ன கேட்டிருந்தாருன்னா நீங்க டேவிட் பூத்துப்பையும் விளையாடிருக்கீங்க அப்புறம் சந்தோஷ் கஷ்யப் ரெண்டு பேரை பத்தியும் கேட்டிருந்தாரு உண்மையில டேவிட் பூத்துல இருந்து நம்ம வந்து நிறைய கத்துக்கிட்டோம் அதாவது ஒரு நம்ம இப்போ நான் அது கத்துக்கிட்டலாம் இப்ப என் கோச்சிங் நல்லா யூஸ்ஃபுல் ஆகுது அவர்கிட்ட கத்துக்கிட்டலாம் ஏன்னா எப்பவுமே அவர் வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் 6:00 பஸ் டவுனுண்டா அவர் வந்து 5:30 வந்து உட்காருவார் முன்னாடி கீழே வந்து உட்காருவார் ஏன்னா அவர் ஒரு ஒரு இங்கிலாந்து கோச்சு ஒரு ஃபாரின் கோச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கோச்சு நல்ல ஏஜ்டு கோச்சு அவர் பால தூக்கிட்டு போவார் ஐஸ் பாத் எல்லாருமே ஒரு ஒரு பால் பாய் மாதிரி அவர் வந்து உட்காந்து ஹெல்ப் பண்ணுவார் அதை நம்ம நம்ம வந்து அதில் அவர்கிட்ட நிறைய கற்றுக்குறோம் ப்ளஸ் ஆன் த ஃபீல்டு சொல்ல போனால் எந்த பிளேயருமே ஒரு மிஸ்டேக் பண்ணால் க்ரௌண்டில் வச்சு எல்லாருக்கும் முன்னாடி இது பண்ணவே மாட்டார் தனியாக தான் அவர்கிட்ட பேசுவார் தனியாக அவருடைய மிஸ்டேக்கை சொல்லுவார் அவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவார் ஒரு நாள் முன்னாடியே வந்து நீ விளாட போகிற அந்த ஒரு இதை சொல்லி நம்ம கான்ஃபிடன்ஸ் தருவார் அது உண்மையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன பூஸ்ட் தந்துச்சு நமக்கு நமக்கு ஒரு அது ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு உண்மையில் டேவிட் பூத்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் அவர்கிட்ட கற்றுனது கற்றுக்கிட்டது வந்து இப்போ நான் கோச்சிங் எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு சந்தோஷ் கஷ்யப் சொல்ல போனால் உண்மையிலுமே எல்லா கோச்சஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எந்த எல்லா கோச்சுமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க எல்லா கோச்சுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சந்தோஷ் கஷ்யப் ஒரு நான் வந்து ஏர் இந்தியாவில் அவர் கீழே விளையாடிருக்கேன் சந்தோஷ் கஷ்யப்பும் டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராக்டிஸ் கொடுப்பார் நல்ல டாக்டிக்கல் ஒர்க்கில் நல்ல ஒரு பிரில்லியன்ட் ஆள் சொல்லப்போ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கோச் அந்த டைமில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டா கூட நாங்கள் ஏர் இந்தியா நாங்கள் தான் ஒரு ஃபஸ்ட் பேட்ச் மாதிரி அவர் அதுக்கு முன்னாடி வந்து மஹேந்திரா U23 தான் பார்த்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நம்ம ஏர் இந்தியா தான் வந்து ஃபஸ்ட் பேட்ச் நல்ல ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் அவருக்கு நல்ல மோகன் பேகம் நல்ல ஆஃபர்லாம் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் உண்மையில சந்தோஷ் கஷ்யப் கோச்சும் மறக்க முடியாது ஸ்பெஷல் இந்த ஒரு டைம்ல நான் வந்து ராமன் விஜய் அண்ணன் அதுக்கப்புறம் குளோத் அண்ணன் சபீர் அண்ணன் மூணு பேரை பத்தி சொல்லிதான் ஆகணும் ஏன்டா நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சந்தோஷ் கஷ்யப் விளாடும் போது அவங்க தான் வந்து சீனியராக இருக்காங்க ராமன் விஜயன் சபீர் பாஷா குளோத் அண்ணன் ராமன் விஜயன் தான் அப்போ சபீர் பாஷா தான் கேப்டன் அவங்க கீழே அவங்க டீமும் விளாடும்போது எனக்கு வந்து எனக்கு ஒரு நெர்வஸாக தான் இருந்துச்சு ஒரு சீனியர் பிளேயர் இந்தியா பிளேயர் அவங்க வந்து இருக்காங்க நான் வந்து 21 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் சந்தோஷ் கஷ்யப் விளாட்றேன் அப்போ இந்த இந்த ரூல்ஸ் கிடையாது 21 பிளேயர் விளாட்லாம் அந்த ரூல்ஸ் கிடையாது அப்போ சந்தோஷ் கஷ்யப் விளாட்றது பெரிய மேட்டர் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அந்த 21 பிளேயர்ஸ் 5 பிளேயர்ஸ் விளாடலாம் ஆமாம் இப்போ வந்து அங்கே வந்து எல்லா இந்தியா பிளேயர் விளாடுவான் இந்தியா கோச்சஸ் வருவான் சந்தோஷ் கஷ்யப் தான் ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ஏன்னா அப்போ அவங்களுக்கு கீழே போய் விளையாட நம்மளை பொறுத்தவரைக்கும் சந்தோஷ் கஷ்யப் தான் ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா பிளேயரும் விளாடுவான் அவங்களுக்கு கீழே விளாடும்போது ஒரு நெர்வஸாக இருந்துச்சு உண்மையில அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணி விளையாட விட்டாங்க. அப்புறம் கஷ்டமான கேள்வி கடைசியா வச்சிருக்காரு மோகன் நீங்க விளையாண்டதுலயே உங்களுக்கு பிடிச்ச கோச் யாருன்னு கேட்டுருக்காங்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் கோச் யாருன்னு இந்த கோச் நான் மோகனுக்கு பிரைவேட்டா போன் பண்ணி பேசிக்கலாமா சொல்ல முடியுமா சொல்லுங்க இல்லைன்னா பிரைவேட்டா சொல்லுங்க உண்மையில அதாவது எனக்கு வந்து எல்லா கோச்சுமே வந்து நல்ல பிடிச்ச கோச் தான் நான் அதான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து நான் சொன்னேன் ஒரு பிளேயர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா எல்லா கோச்சுமே கண்டிப்பா பிடிக்கும் அதாவது நமக்கு சான்ஸ் தர்றாங்களோ இல்ல அதெல்லாம் கவலைப்படாம நீங்க ஹானஸ்டா
நீங்க வந்து இன்வால்மெண்டோட நீங்க ஹானஸ்டா வொர்க் பண்ணா ஹார்ட் வொர்க் பண்ணா ஒரு நாள் சான்ஸ் தர்றா கூட நெக்ஸ்ட் டே உங்களுக்கு சான்ஸ் தருவாங்க கண்டிப்பா. அதனால எனக்கு வந்து எல்லா கோச்சுமே எனக்கு பிடிக்கும், எல்லா கோச்சுமே எனக்கு சான்ஸ் தந்திருக்காங்க. என்ன வந்து எந்த கோச்சுமே எனக்கு வந்து லைக் பண்ணாம இல்ல, அதனால எனக்கு எல்லா கோச்சுமே பிடிக்கும் மோகன், எனக்கு எல்லா கோச்சுமே பிடிக்கும் மோகன். சரி அப்புறம் உங்க ஊர காக்கான்னு சொன்ன அண்ணன் பேரா காக்கா? நீங்க வந்து ஆமா எங்க ஊரை பொறுத்துக்கும் அப்பாவ வாப்பான்னு சொல்லுவாங்க, அம்மாவ அம்மான்னு சொல்லுவாங்க, தாத்தாவ அப்பான்னு சொல்லுவாங்க, அண்ணனை காக்கான்னு சொல்லுவாங்க. அப்புறம் காளி திருச்சில இருந்து தம்புராஜ் ஹலோ சொல்றாரு, அவருக்கு ஒரு ஆய் சொல்லுங்க. தெரியுங்க தம்பிராஜ் தம்பிராஜ், நான் வந்து அதாவது தம்பிராஜ் நான் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் திருச்சி ஜமால் காலேஜ் தான் இப்ப ஜாயின் பண்ணேன். அதான் உண்மையில சொல்ல போனா எங்க ஊர்ல நான் தூர்த்து படிக்கும் போது எனக்கு இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இருக்க தெரியாது, எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல எப்படி போய் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு அந்த ஊருக்கு யாருமே தெரியாது, அந்த ஊருக்கு யாருமே சொல்லலை அந்த டைம்ல. எங்க ஊர்ல இந்த எல்கே டிராஃபின்னு ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், ஸ்கூல் லெவல் டோர்னமெண்ட். அந்த ஸ்கூல் லெவல் டோர்னமெண்ட் தான் ஓகே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஒன்னு இருக்குது அந்த டைம்ல. அந்த மதுரை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், நெய்வேலி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், திருச்சி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் தான் விளையாடுவாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும் ஓகே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஒன்னு இருக்குது, எங்க நான் லெவன்த்ல தான் தெரியும். அது முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாம இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து நான் காலேஜ் ஜாயின் பண்ணும் போது கூட, ஜமால் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது கூட நம்ம ஃபேமிலி வந்து ஒரு ஒரு ஆவரேஜ் கீழே ஃபேமிலி தான். நம்ம வந்து எங்களை நம்மளால போய் அங்கே போய் படிக்க முடியாது ஜமால் காலேஜ். ஜமால் பிளஸ் இருந்தால் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நமக்கு இருக்கிற நமக்கு தெரியாது. நான் வந்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் வந்து அங்கே ஜாயின் பண்ணி படிக்க வச்சாங்க. நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன், காலேஜ் ஜாயின் பண்ணி ஃபீஸ்லாம் கட்டி ஜாயின் பண்ணி ஆரம்பிச்சேன், படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டில் ஜாயின் பண்ணலை, ஆக்சுவலாக நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டில் ஜாயின் பண்ணலை. நான் நார்மல் ஸ்டூடெண்டாக மெரிட்டில் ஜாயின் பண்ணிட்டு தான் நான் ஸ்போர்ட்ஸுக்கு ஃபிசிக்கல் டைரக்டர் சயின்ஸான்னு இருந்தாங்க, ஃபிசிக்கல் டைரக்டர் ஜமால் காலேஜ் ஃபிசிக்கல் டைரக்டர். நான் வந்து அவரை பார்த்து ஸ்போர்ட்ஸுக்கு நான் வந்து என் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போய் காட்டி நான் வந்து விளாட வரலாமா அப்படி கேட்டேன். அப்போ அவங்க கேட்டது என்னென்னா நீ ஜாயின் பண்ணிட்டே அப்படின்னு கேட்டாங்க. நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஆல்ரெடிங்க, நான் விளாட வரலாமா அப்படி கேட்கும்போது ஓகே கண்டிப்பாக வரலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் போய் விளாட போகிறேன். எனக்கு வந்து தம்பிராஜ் தான் இப்போ கோச்சாக இருந்தாங்க. நான் விளாட போனதுக்கப்புறம் எனக்கு மற்ற பிள்ளைலாம் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கூட வந்துட்டான், அவங்களாம் ஃப்ரீ சீட்டு நான் வந்து பே பண்ணி போயிருக்கேன். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நான் ஃப்ரீயாக அந்த நான் பைசா கட்டி அங்கே படிச்சுட்டு இருந்தேன். நான் விளாட்றதை பார்த்து எங்கள் சயின்ஸாக வந்து எனக்கு செகண்ட் செம்லேயே வந்து ஃபுல் ஃப்ரீ பண்ணி எனக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் எல்லாமே ஃபுல் ஃப்ரீயாகி என்னை வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அங்கே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் தனியாக போயிட்டு நான் அங்கே என்ன வச்சேன். உண்மையில் நான் காலேஜ் கண்டிப்பாக மறக்க முடியாது. நான் இந்த உள்ளூருக்கு வரவு காரணம் ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூல் எல்கே ஸ்கூல், எங்கள் கிளப், அதுக்கப்புறம் எங்கள் ஊர் மக்கள், அதுக்கப்புறம் எங்கள் ஜமால் மும்பை காலேஜ் தான். ஜம்மாமூர் காலேஜ் எங்களை நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு, ப்ளஸ் சயின்ஸா பிடி தம்பிராஜ் அண்ணன் அவர் தான் கோச் பண்ணாங்க. உண்மையாக அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா அவங்க வந்து அவங்களை கோச்சினால நம்ம டெவலப் பண்ணோம். அதே டைம்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம அந்த லீக் வின்னர்ஸ் ஆகணும், அந்த லீக் வின்னர்ஸ் ஆக போய் தான் நம்ம கனெக்ஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம். திருச்சி பத்தி தான் அடுத்து கேட்கணும்னு இருந்த காலிட்ட கனெக்ஷன் சரியாயிடும். நல்ல ஃப்ளோல இருந்தாரு, திரும்ப வருவாரு. லெட்ஸ் வெயிட் ஃபார் ஹிம். கனெக்ஷன் நம்ம கையில இல்லையே, என்ன பண்றது? ஓகே ஆமா ஆமா, வின்சென்ட் வந்து காக்கான்னு சொல்லுவாங்க நம்ம விஜய் பிலிப்ஸோட பிரதர் வின்சென்ட், அவர் தான் சொல்றாரு. துளசி தமிழ்நாடு முதல் முறையா சந்தோஷ் டிராபி ஃபைனல் விளையாடும் போது அவர் தான் கேப்டன். அவங்க அண்ணன் ரெண்டு பேருமே வந்து ஹாக்கி லெஜெண்ட்ஸ், ஒலிம்பிக் சாம்பியன், வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ். அவங்க அவங்களை பத்தி தான் சொல்றாரு வின்சென்ட் காக்கா துளசி சொல்றாரு. சல்மான் நிறைய கேள்வி கேட்க சொல்றாங்க, அப்பா எவ்வளவு பேர் இப்ராஹிம் பாயை பத்தி கேட்க சொல்றாங்க, யாசின் பத்தி, எல்லாரும் ஊத்துலையும் தனியா கேட்டா அதுக்குள்ள ப்ரோக்ராமே முடிஞ்சிருமே.
தனித்தனியா கேட்டா நம்மளுக்கு டைம் இருக்காது. கொஞ்சம் முக்கியமான கேள்வி. சாரி சாரி சாரி, ரொம்ப ஃப்ளோல இருந்தீங்க, அப்படியே பேசிட்டு இருந்தீங்க, அந்த சமயத்தை கட் ஆயிடுச்சு. ரெண்டு விஷயம் சொல்றோம். ராபின் கலாய்க்கிறாரு, காயல் பண்றதுல ஏதாவது கோச்சிங் வேலை இருக்கான்னு கேக்குறாரு. ஏ லைசன்ஸ் ப்ரோ லைசன்ஸ் கோச் வந்து காயல் பண்ற வந்து பசங்களுக்கு இல்ல, கண்டிப்பா இல்ல, எல்லாம் கண்டிப்பா வெல்கம். ஒரு ப்ரோ லைசன்ஸ் கோச் எங்க ஊர்ல வந்து கோச் பண்றது சும்மா கிடையாது, கண்டிப்பா வெல்கம் பண்றோம். அரசியல் இருக்காரு, அவரு அவரு வந்து உங்களை ரொம்ப ஒரு அம்பல நான் ஒர்க்கிங் கைடு கண்டிப்பா. மயிலோட உண்மையில எனக்கு எனக்கு ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, நேத்து கூட செக் பண்ணி தான் இருந்தோம். அவர் இப்போ நம்ம கமல் கட்சியில கமல் கட்சியில இதா இருக்காப்ல. பெரிய நான் கூட ஒரு சாயல் எல்லாம் இருந்திருக்காப்ல. ராவணன் என்ன கேட்க சொன்னாருன்னா, ஜமாலுக்கும் சென்ட் ஜோசப்க்கு உள்ள ரைவல்ரி, நீங்க ஜமாலு அவர் சென்ட் ஜோசப், ஒரே சமயத்துல விளையாடி இருக்கீங்களா, மோதி இருக்கீங்களா, அந்த நினைவுகள் எல்லாம் இருக்கான்னு? கண்டிப்பா அந்த டைம்ல உண்மையில ஜமாலுக்கு சென்ட் ஜோசப், அவர் ஜமால் காலேஜ், சாரி அவர் சென்ட் ஜோசப் காலேஜ், நான் ஜமால் காலேஜ். உண்மையில அது ஒரு பயங்கர ஒரு டஃப்பான மேட்ச் தான் அந்த ஒரு மேட்ச். அதாவது என்ன சொல்ல போனா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் இப்ப சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. கிரிக்கெட்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி தான் ஒரு ஒரு வெறியான மேட்ச். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பே அங்கே இடமே கிடையாது, ஃபுல்லாக அடித்தடியாக தான் இருக்கும், மேட்சும் இருக்கும், அதே அதே டைம் பயங்கர ஃபைட்டிங்காக இருக்கும். ரெஃபரியோட சண்டை, பிளேயரோட சண்டை, பயங்கர அந்த அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு பக்கத்தில் உள்ள தஞ்சாவூர், புதுக்கோட்டை எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. ஓல்ட் ஸ்டூடெண்ட்டு, நார்மலாக இருக்கவங்க எல்லாருமே பார்க்க வருவாங்க மேட்ச் பார்க்கறது. ஜமால் சென்ட் ஜோசப் மேட்ச் நீங்களும் ராவணனும் எப்போதும் இருக்கீங்க, ஜமால் சென்ட் ஜோசப் சண்டை போட்டா கூட நீங்களும் ராவணனும் இருக்கு. இல்ல இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கல. நம்ம வந்து அந்த அந்த ஒரு சடன் பீரியட், அந்த 1.5 hour தான் நம்ம வந்து கேம் விளாட போறோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. பிளஸ் நம்ம வந்து அது யூனிவர்சிட்டி டீம்னா ஒன்றா தான் விளாடுவோம், யூனிவர்சிட்டி டீம், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அது ஒன்றா விளாடுவோம். உண்மையில அது அந்த ஜமா அந்த அந்த டைம்ல சென்ட் ஜோசப் காலேஜ் எடுத்துக்கிட்டா, கிஷோர் அண்ணன் உங்களுக்கு தெரியும், போலீஸ் டீம் கோச்சா இருக்காரு, கிஷோர் அண்ணன் கோல் கீப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு நல்ல பிடிச்சவா அப்படின்னா ராவணன் அண்ட் பாபு, பாபுன்னு இப்ப போலீஸ் டீம்ல தான் இருக்கா, திண்டுக்கல். உண்மையில ரெண்டு பேரும் நல்ல பிளேயர், ரெண்டு பேருமே நல்ல பிளேயர். கிஷோரே வந்து ராவணன் எல்லாம் பெரிய ஹீரோன்னு சொல்லிப்பா. ஆமா, எனக்கு ரொம்ப இதுக்கெல்லாம் அந்த காலத்துல சின்ன பையன் போது கிஷோர் யூஸ் டு லுக் அப் டு ஹிம். இல்ல கிஷோர் என்னன்னா, அதாவது அவர் ஒரு ஸ்டைலிஷ் கோல் கீப்பர்னு சொல்லலாம். அவர் அந்த ஃபிட்டா இருக்கும்போது அந்த காலேஜ் டைம், அந்த யூனிவர்சிட்டி டைம்லாம் ஒரு ஸ்டைலிஷ் கோல் கீப்பர். உண்மையில அந்த அளவு லுக்கா பயங்கரமா இருப்பார், ஸ்டைலிஷ் பிளேயர். உண்மையிலேயே அப்புறம் நிறைய கோச்சஸ் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சதக் பாய், அவங்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இருக்காது, ஒரு லெவல்ல முடிச்சாங்க. இப்ராஹிம் பாய், சதக் பாய், எல்லாருமே அன்போட கேக்குறாங்க. சாரி எல்லாத்தையும் நம்ம இல்ல, உண்மை ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்ல சொன்னேன், நம்ம ஊர்ல அந்த சதக் பாய் அவங்க வந்து உண்மை இப்போ இப்போ வரைக்குமே அப்பமே இருந்து, நான் வந்து ஸ்கூல் லெவல் 5th 6th படிக்கும் போதுல இருந்து, நான் ஸ்கூல் முடிச்சு ஆல்மோஸ்ட் 20 years ஆச்சு, ஆல்மோஸ்ட் 21 years ஆச்சு. இப்பவும் அந்த அதே ஒரு இன்வால்மெண்ட்ல, இன்னும் காலையிலேயே கிரவுண்டுக்கு வந்துருவாங்க, ஈவினிங்கே கிரவுண்டுக்கு வந்துருவாங்க, வந்து அந்த ஸ்கூல் பசங்களுக்கு கோச் கொடுக்குறது, ஸ்கூல் பசங்க அந்த கிரவுண்ட்லேயே கிடக்குது, அது இன்வால்மெண்ட் கண்டிப்பா நம்மளால கூட முடியாது, அந்த ஒரு இன்வால்மெண்ட் சான்ஸே இல்லை.
இதுல பயங்கரமான ஒரு இன்வால்வ்மென்ட் அவங்க தடக் பாய் இல்லது நீ சொல்ற தடக் பாய் ஆமா நம்ம ஊர்ல அப்புறம் இப்ராஹிம் பாய் அவருக்கு இப்ராஹிம் பாய் என்ன வெட்ரன் இப்போ அவருக்கு வந்து 55 வயசு ஆச்சு இன்னும் இன்னும் சொல்ல முடியாது அந்த ஒரு 55 வயசு ஆயும் 4:30 5 o'clockலாம் கிட்ட மாட்டி வந்து நிப்பாரு ফুল கிட்ட மாட்டி அவர் கோல்கீப்பர் கோல்கீப்பர் பெங்காங்ல இருக்காரு பெங்காங்ல பயங்கரமான இன்ட்ரஸ்ட் இன்னும் அந்த ஒரு சீனியர் ஜூனியர்லாம் இல்லாம எல்லா பசங்களோட இப்போ அவங்க அவங்க சொல்வாங்க அதை பேரம் பேத்தி இருக்காங்கல்ல அந்த வயசாச்சு அவங்க அந்த அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு கூட இருக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயான டைப் பண்ணாரு நேதாஜி பீரியட் மறக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் கண்டிப்பா. உண்மையில நமக்கு அந்த நேதாஜி கிடைக்க காரணம் வந்து நம்ம அந்த ஜமால் காலேஜ் லீக் வின்னர்ஸ் ஆகி அதுலேயே ஸ்டேட் லீக் சான்ஸ் கிடைச்சி போச்சு. இப்போ அந்த ஸ்டேட் லீக்ல நடக்காதனால அந்த டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய சான்ஸ் கிடைச்சது. உண்மையில நேதாஜி அந்த டைம் வந்து உண்மையில அந்த எல்லாமே ஈக்குவல் சேம் ஏஜ் பிளேயர்ஸ் நிறைய எல்லா பிளேயருமே சேம்
சான்சஸ் கிடைச்சது. நம்ம அந்த ரெண்டு அம்ஜத் கோச் இருந்தாப்புல ரெண்டு வருஷம் அம்ஜத் கோச் தான் நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ரெண்டு வருஷமே வந்து ஸ்டேட் லீக்கும் ஃபைனல்ஸ் வந்தோம், லீக்கும் ரன்னர்ஸ் வந்தோம். ரெண்டு வருஷமே ரெண்டு வருஷமே ஒரே மேட்ச், நல்ல ஒரு பேட்ச் அது. அந்த பேட்ச் ஒரு நல்ல ஒரு பேட்ச். உண்மையில தமிழ்நாடு சென்னை லீக் நடக்காது, சாம்பியன்ஸ் டிராபி நடக்காது, ஸ்டேட் லீக் நடக்காது. உண்மையில தமிழ்நாடு ஃபுட்பால் பிளேயருக்கு கண்டிப்பா ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் இது. இதனால நிறைய ஃபுட்பால் பிளேயருடைய லைஃப் இதாகுது. இது என்ன ரீசன் என்னன்னு தெரியல. இதுக்கு என்ன ரீசன், அவங்க அந்த 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 லெவலில் இருக்கிறவங்க அந்த ப்ரெஸ்டீஜ் ஈகோ பார்க்காம ஃபுட்பால் பிளேயருடைய லைஃப்பை பார்த்து அவங்க கண்டிப்பாக இந்த லீக்லாம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும். காலி அப்புறம் இந்த கேள்வி கேட்டு அவன் தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம சந்தோஷ் ஷாபி விளையாடும் போது கோவாவோட செமிஃபைனல் நம்மளோட டீம் வந்து நம்ம வரலாறுலேயே பெஸ்ட் டீம் சொல்லலாம். நீங்க ராவணன், மோகன்ராஜ், பிரேம், குலோத்துங்கன், ரீகன், முத்து, சுரேஷ், நம்ம விபி சதீஷ், ஒரு ட்ரீம் டீம். நிச்சயமா நம்ம ஜெயிச்சிருக்கோம். சொன்னாங்க தமிழ்நாடு டீம் தான் பெஸ்ட் டீம், அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு தகுதினு. ஆனா நம்ம செமிஃபைனல்ல 1-0 தோத்துட்டோம். அந்த பெனல்டி நீங்க கன்சிட் பண்ணது கடைசி சமயத்துல, அது வந்து உங்களுக்கு எடுப்பீங்களா? அந்த பெனல்டி நீங்க கன்சிட் பண்ணது அது உங்களுக்கு மனசுக்குள்ள ரொம்ப நாள் வருத்தம் இருந்தது. அது கண்டிப்பா இல்ல கோவா கண்டிப்பா அது ஃபீலிங் இருக்கும். 2009 அது, நான் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நான் வந்து சல்கோகர் போறேன் கோவா. அப்போ வந்து அது அந்த பிரான்சிஸ் நிறைய பிளேயர் அதை வராங்க. உண்மையில அவங்க எல்லாருமே சொன்னது அதான். அப்போ மரியானோ டைஸ் தான் கோச் இந்த கோவாக்கு. நான் எல்லாருமே மீட் பண்ணும்போது உங்க டீம் நல்ல டீம், உண்மையில நீங்க வந்து ஸ்டார்டிங்ல எங்களுக்கு நிறைய கோல் அடிச்சிருக்கணும், நமக்கு அவ்வளவு சான்ஸ் கிடைச்சது. ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நம்ம 5-0 அடிச்சிக்கலாம். அப்பமே ஏகப்பட்ட சான்சஸ் கிடைச்சது, நம்ம அதை கன்வென்ட் பண்ணல. உண்மையில நம்ம தான் நல்லா டாமினேட் பண்ணோம், நம்ம தான் நல்ல டீம். உண்மையில அவங்க எல்லாருமே ஐ லீக் பிளேயர்ஸ் அந்த டைம்ல, எல்லாருமே இந்தியா பிளேயர்ஸ் தாங்க. நம்ம டீம் பார்க்கும்போது சொல்ல போனா நம்ம டீம் பார்க்கும்போது சொன்னா ஒரு 6-7 பேர் தான் ஐ லீக் பிளேயர்ஸ் கரண்ட். அந்த வருஷம் ஐ லீக் விளாட்டு இருக்கோம், மீது எல்லாமே சென்னை லோக்கல் உள்ள பிளேயர் தான், சென்னை லீக் விளாட்ற பிளேயர் தான். அப்படி இருந்து நம்ம வந்து டாமினேட் பண்ணோம், நம்ம தான் நல்ல டீம். அந்த 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 லாஸ்ட் அது 90th minute 90th minute கண்டிப்பாக அது ஒரு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஒரு பெனால்ட்டி ஆயிடுச்சு அது. நான் அதே மாதிரி இங்கே விளாடும்போது அதே மாதிரி தான். நான் மகாராஷ்டிரா கூட விளாடும்போது கூட மகாராஷ்டிராவுக்கு விளாடுறேன் நம்ம கேரளா கூட விளாடுறோம், கேரளா வச்சு நடக்குது. அந்த டைமும் நம்ம வந்து என்ன ஆச்சுன்னா ஃபுல் டைம் ட்ரா ஆயிடுச்சு, கேரளாவில் வச்சு நடக்குது ஃபுல் டைம் ட்ரா. எக்ஸ்ட்ரா மினிட் லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் மினிட்ல சும்மா ஒரு பின்னா ஃப்ரிக்கி கொடுப்பாங்க வெளியேந்து, அது கோலாகும் லாஸ்ட் மினிட். இல்லை மேட்ச் ட்ரா டை பிரேக்கர். எனக்கு செமிஃபைனலே நான் வந்து 7 டைம் சந்தோஷ் டிராஃபில செமிஃபைனலே 6 வாட்டி தோத்துருக்கேன்.
ஆமா காளி, அதோட இல்ல நம்ம ஒரு மூணு முறை கட்டாயம் ஜெயிச்சிருக்கோம். நீங்க சொன்ன 2009 2016 வந்து ரஞ்சித் கோச் திருப்பி, அப்புறம் 2017 ராவிலோட மூணு கட்டாயம் நல்ல டீம், நல்ல டீம். ஆமா எல்லாமே கரெக்டா இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி வி குட் நாட் டு இட். ஏன்னா நம்ம ஜெயிக்கணும், அப்பதான் வந்து கேரளா ஃபேன்ஸோட நம்ம வந்து ஆர்கியூ பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப உண்மையில தமிழ்நாடும் அதே லெவல் ஈக்குவல் நல்ல பிளேயர் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அந்த சந்தோஷ் சேஃபி டைட்டில்னால நமக்கு அந்த ஒரு ஒரு கேப் ஆகுது. சொல்ல போனால் கேரளா பிள்ளையர் தமிழ்நாடு பிள்ளை யாரும் குறைஞ்சவங்க கிடையாது. தமிழ்நாடு பிள்ளை தான் நல்ல பிள்ளையர். தமிழ்நாடு பிள்ளை தான் அந்த ரோசம் வெறியெல்லாம் இருக்குது. கேரளா பிள்ளையர் கம்பேர் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் கேரளா பிள்ளையர் நிறைய பிள்ளையரை பார்க்கும்போது தமிழ்நாடு பிள்ளை அந்த வெறி அந்த ரோசம்லாம் நிறைய இருக்கும் தமிழ்நாடு பிள்ளையர். நம்ம வந்து கண்டிப்பாக அந்த டைட்டில் அடிக்காதனால நம்ம கீழேயே இருந்துட்டு இருக்கோம். இதுதான் பிரச்சனை. உண்மையில அவர் வந்து உண்மை தனியாரா இருந்து அந்த உமன்ஸ் டீமுக்கு அந்த உமன்ஸ் டீமே இல்லாம இருந்துச்சு. உமன்ஸ் டீமை ஃபுல்லாக கைட் பண்ணி அவங்கள வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணுறது சும்மா கிடையாது. அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணி கண்டிப்பாக சீனி மொஹிதீன் சார் உண்மையில் அவங்க வந்து பயங்கர எஃபர்ட். அது அவர்கிட்டையும் பேசுவோம். அந்த டீமோட கேப்டன் நேஷனல் ஸ்விம் பண்ண கேப்டன் நந்தினியோடையும் பேசுவோம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உங்களோட பேசுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. 50 பேர் 60 பேர் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. காலி முடிக்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும், தப்பிக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்ச கோல்கீப்பர் தமிழ்நாட்டில் இது கோல்கீப்பர் டிஃபெண்டர் மிட்ஃபீல்டர் ஃபார்வர்ட் சொல்லு, நாலு பேர் வரிசையா சொல்லிட்டு இருக்காங்க. இதான் அந்த சந்தோஷ் சேஃபி தான் மெயின். அந்த லெவலில் ஆடும்போது சொல்ல போனால் அவங்க அதுக்கப்புறம் சதீசனை சதீசனை உண்மையில ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கோல்கீப்பர். நல்ல ஒரு வெளியே தான் பேச மாட்டார், உள்ள விளையாடும் போது கண்டிப்பாக பேசுவார் அவர். சதீசனை டிஃபெண்டர் சொல்ல போனால் என்ன பொறுத்த வரைக்கும் ராவணன் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரே பேர் விளையாடும்போது நம்ம அவன் நல்லா என்கரேஜ் பண்ணுவோம், அவன் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கும். எனக்கு நேரம் போனதே தெரியல, பறந்து போயிடுச்சு. இவ்வளவு ரசிகர்கள் எக்கச்சக்கமா கேள்வி கேட்டிருக்கேன், நீங்களும் வந்து சளைக்காம பதில் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் காளி. கொஞ்சம் கனெக்ஷன் தான் இருந்தது, பட் வந்து நீங்க உங்களோட அந்த பேஷன் அந்த ஆர்வம் எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு. ஐ என்ஜாய் டாக்கிங் டு யூ. கோல்கீப்பர் சர்வா உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள்கிட்ட பேசும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா எனக்கு இது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு வேண்டிய உங்களுக்காக வேண்டிய உங்களுக்கும் இந்த கோல் குயிஸுக்கும் கண்டிப்பா நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த தருணத்துல தேங்க்யூ தேங்க்யூ காளி. உங்களால வந்து அவ்வளவு ரசிகர்கள் வந்து பாத்துட்டு இருந்தது வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சி. இவ்வளவு பேரு ஃபுட்பாலுக்கு இருக்காங்க, ராயல்பட்டினம் மட்டும் இல்ல தமிழ்நாடே பாத்துட்டு இருந்திருக்கு. பண்ணலாம். பிளஸ் நீங்க என்னண்டா ரெஸ்பெக்ட் எல்லாத்துக்குமே கொடுங்க. ஆனா யாருக்கும் பயப்பட வேணாம், யாருக்கும் பயப்பட வேணாம். நீங்க ரெஸ்பெக்ட் எல்லாத்துக்குமே கண்டிப்பா கொடுத்தாகணும். கொடுத்தா நீங்க டிசிப்ளின் இருந்தா கண்டிப்பா நீங்க ஒரு லெவலுக்கு வரலாம். இது என்னுடைய யங்ஸ்டருக்கு யார் யாரெல்லாம் தமிழ்நாடு ஃபுட்பால் யங்ஸ்டர் இருக்காங்களோ இது அவங்களுக்கு என்னோட அட்வைஸ் நினைச்சுக்கங்க. நிச்சயமா நிச்சயமா காலி ஏஜிஎஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அதை சொல்லலாம். அவங்க டிபார்ட்மெண்ட் கோச்சு போறாங்க, அதையும் சொல்லிடுவோம். ஏஜிஎஸ் ஆபீஸ்ல முக்கியமான பிளேயரா இருந்தாரு, கோச்சிங் வந்திருக்காரு. நீங்களும் ஏ லைசன்ஸ் ப்ரோ லைசன்ஸ் எல்லாம் முடிச்சு கோச்சிங்ல நிறைய அச்சீவ் பண்ணணும் காலி. உங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு மேன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் பயன்படுத்தி
கோச்சிங்ல நீங்க கொடி கட்டி பறக்கணும், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். காயல்பட்டின மக்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. சில நண்பர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் என்னோட அன்பு தெரிவிச்சிருங்க. டேக் கேர் காலி. உண்மை லாஸ்டா ஒன்னு சொல்லிருக்கேன், எங்க ஊர் மக்களுக்கு நான் இந்த அளவு வரக்கான எங்க ஊர் மக்கள் தான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல கடன் பண்றேன். ஜசாக்கெல்லாம் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.